நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முன்கூட்டியே நிறைவு பெற்றிருக்கிறது. முன்னதாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே இந்தியா சீனா எல்லை விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டார்கள். இதனால் பல நாட்கள் அவை நடவடிக்கைகள் முடக்கி வைக்கப்பட்டிருந்தன. மீண்டும் அவை கூடிய போதும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் இந்த முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி வரை கூட்டம் நடைபெறும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 23ஓடு நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்ப முன்கூட்டியே நிறைவு பெற்றதற்கான காரணம் என்ன? மக்களவை குளிர்கால கூட்டத்தொடர் என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக டிசம்பர் 7ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் பண்டிகை கால விடுமுறை என்பது இந்த முறை வழங்கப்படாதது ஏன் என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருந்தார்கள். அது தவிர ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய பண்டிகை காலத்தை எந்த ஒரு வகையிலும் தடை செய்துவிட முடியாது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை என்பது முக்கிய ஆலோசனையாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய அவை தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டது. அதன் பின்னராக தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அதன் சபாநாயகர் ஓம் பிர்லா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த ஒரு குளிர்கால கூட்டத்தினுடைய நடவடிக்கைகளை பொறுத்த மட்டில் இந்த முறை முழுமையாக குளிர்கால கூட்டத்தொடர் செயல்பட்டதாக மக்களவை சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அது தவிர மக்களவையை பொறுத்த மட்டில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி இருந்தாலும் அவையினுடைய அந்த நடவடிக்கைகள் என்பது எந்த விதத்திலும் முடங்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது சபாநாயகர் முன்வைத்திருக்கிறார்கள். சீன வீரர்கள் இந்திய வீரர்களிடையேயான எல்லை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவாதங்களுக்கு மக்களவையிலிருந்து அனுமதியானது வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வந்தன. கடுமையான அமளியும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரண்டு அவைகளிலுமே வந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது குளிர்கால கூட்டத்தில் நிறைவடைந்திருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் மக்களவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய ஆலோசனைக்கு பிறகு இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளதாக மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கொரோனாவினுடைய அந்த தடுப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டு வரும் இந்த நிலையில் மக்களவை உறுப்பினர்கள் அனைவருமே அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது மக்களவையினுடைய அந்த அலுவல் நடவடிக்கைகள் என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறை காலத்தை கருத்தில் கொண்டும் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றும் இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். நன்றி சுசித்ரா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. தொடர்ந்து